ஈரானுக்கு எதிராக மேலும் பொருளாதார தடைகள் விதிக்க ஐநா சபை ஆதரவளிக்காது என்று அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக ஐநா சபை மூலமாக அனைத்து பொருளாதார தடைகளை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபரின் நிர்வாகம் நேற்று முன்தினம் அறிவித்தது. இந்த தடைகள் சட்டவிரோதமானது என்று உலகின் பல்வேறு நாடுகள் நிராகரித்துள்ளன. 15 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐநா பாதுகாப்பு சபையில் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவின் கோரிக்கை நியாயமற்றது என்று கருத்து தெரிவித்துள்ளன. ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா கடந்த 2018 ஆண்டு தன்னிச்சையாக விலகியதே இதற்கு காரணம். இந்நிலையில் மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக ஈரான் மீது மீண்டும் தடைகளை விதிக்க வேண்டும் என்று ஐநா சபையை அமெரிக்கா நிர்பந்தித்து வருகிறது. அமெரிக்காவின் இத்தகைய நடவடிக்கை இன்று தொடங்கவுள்ள ஐநா சபையின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் 19 தொற்று காரணமாக இந்த கூட்டம் முதல் முறையாக காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.